வணக்கம் நேயர்களே, வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் பரிமலா. மத்திய மாநில அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விரிவான தகவல்களை தான் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். சென்னை அடையாறில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை முதல் செய்தி தொகுப்புல பார்க்கலாம். சென்னை அடையாறில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி மையத்தில் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆகிய பணிகளுக்கு மொத்தம் 14 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பணிக்கு மொத்தம் 2 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு வேதியியல், கனிம வேதியியல், கரிம வேதியியல், பகுப்பாய்வு வேதியியல், பயன்பாட்டு வேதியியல் மற்றும் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதுநிலை பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல் என்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 32 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு 28,000 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல், தெர்மல் என்ஜினியரிங், எனர்ஜி என்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதுநிலை பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல் என்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 28 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு 25,000 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லெவல் 3 பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 55% மதிப்பெண்களுடன், இளநிலை பொறியியல் பட்டம் அல்லது லெதர் டெக்னாலஜி பாடப்பிரிவில் 55% மதிப்பெண்களுடன் பிடெக் படித்திருக்க வேண்டும். 25 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு 28,000 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லெவல் 2 பணிக்கு 9 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க பயோடெக்னாலஜி, வேதியியல் பாடப்பிரிவுகளில் MSc அல்லது லெதர் டெக்னாலஜி பாடப்பிரிவில் பிடெக் படித்திருக்க வேண்டும். மேலும் அறிவியல், பொருளாதாரம், புள்ளியியல், கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடப்பிரிவுகளில் 55% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டம் அல்லது வேதியியல், கனிம வேதியியல், கரிம வேதியியல், பகுப்பாய்வு வேதியியல், பயன்பாட்டு வேதியியல் ஆகிய பாடப்பிரிவுகளில் 55% மதிப்பெண்களுடன் MSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு 30 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும். விண்ணப்பதாரர்களுக்கு மத்திய அரசின் இடஒதுக்கீடு அடிப்படையில் வயது தளர்வு அளிக்கப்படும். தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் பிப்ரவரி 12. www.clri.org என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து நேரடியாக நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம். அரியலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடிகளில் அங்கன்வாடி பணியாளர் வேலைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆதரவற்றர்கள் மற்றும் கைமீன்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல்களை இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடியில் முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி மைய பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் ஆகிய பணிகளுக்கு 77 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதன்மை அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு 35 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு 10 வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். குறு அங்கன்வாடி மைய பணியாளர் பணிக்கு 4 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு 10 வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேற்குறிப்பிட்ட 2 பணியிடங்களுக்கும் 31/12/2018 தேதியின்படி 25 வயது முதல் 35 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு 25 வயது முதல் 45 வயதுக்குள்ளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 38 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு 38 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். 20 வயது முதல் 40 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு 5 வருட வயது தளர்வு அளிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் வேலை காலியாக உள்ள கிராமம் அல்லது 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு உட்பட்ட பஞ்சாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்.
இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தினை வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது www.arilu.nic.in என்கிற இணையதளத்தில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 12. கொச்சினில் உள்ள கப்பல் துறைமுகத்தில் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பார்க்கலாம். கொச்சினில் உள்ள கொச்சின் ஷிப்யார்ட் கப்பல் துறைமுகத்தில் ஃபேப்ரிக் அசிஸ்டன்ட், அவுட்ஃபிட் அசிஸ்டன்ட், ஷிப் டிசைன் அசிஸ்டன்ட் ஆகிய பணிகளுக்கு 195 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர் பிரிவில் ஃபேப்ரிக் அசிஸ்டன்ட் பணிக்கு 53 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு மற்றும் தொடர்புடைய பாடப்பிரிவில் ஐடிஐ தேர்ச்சியுடன் என்டிசி அல்லது என்ஏசி சான்று பெற்று 3 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 18,400 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். ஃபிட்டர், பிளம்பர், டீசல் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், மெஷினிஸ்ட், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் உள்ளிட்ட பிரிவுகளில் அவுட்ஃபிட் அசிஸ்டன்ட் பணிக்கு 133 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு மற்றும் தொடர்புடைய பாடப்பிரிவில் ஐடிஐ தேர்ச்சியுடன் என்டிசி அல்லது என்ஏசி சான்று பெற்று 3 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 17,400 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகிய பிரிவுகளில் ஷிப் டிசைன் அசிஸ்டன்ட் பணிக்கு 9 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் 10 வகுப்பு தேர்ச்சியுடன் தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் 3 டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு 19,200 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். 13/2/2019 30 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.cochinshipyard.com என்கிற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 13. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குரூப் பி மற்றும் குரூப் சி ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த பணிகளுக்கு எத்தனை காலியிடங்கள் உள்ளன, இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது போன்ற தகவல்களை இப்ப பார்க்கலாம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூராலஜி, நர்சிங் ஆபீசர், ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிகளுக்கு 70 காலியிடங்கள் உள்ளன. இந்தி டிரான்ஸ்லேட்டர் பணிக்கு 3 காலியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினருக்கு 2 இடங்களும் ஓபிசி பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க இந்தியை ஒரு பாடமாக கொண்டு முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,400 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். நியூக்ளியர் மெடிசனில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினருக்கு 1 இடமும் ஓபிசி பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க இயற்பியல், வேதியியல், பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, லைஃப் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி பாடப்பிரிவில் இளநிலை பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,400 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். யூராலஜி பிரிவில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 1 காலியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மெடிக்கல் ரேடியேஷன் டெக்னாலஜி அல்லது யூராலஜியில் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவை துணை பாடமாக கொண்ட இளநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். மேலும் 2 பணி அனுபவம் இருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,400 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். நர்சிங் ஆபீசர் பணிக்கு 60 காலியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினர்களுக்கு 38 இடங்களும், ஓபிசி பிரிவினருக்கு 17 இடங்களும், எஸ்சி பிரிவினருக்கு 2 இடங்களும், எஸ்டி பிரிவினருக்கு 9 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொடர்புடைய பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஜெனரல் நர்சிங்கில் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட அனைத்து பணிகளுக்கும் 35 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பணிக்கு 3 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 12 வகுப்பில் தேர்ச்சியுடன் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் கணினியில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 25,500 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். 27 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிக்கு 4 காலியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினர்களுக்கு 2 இடங்களும், ஓபிசி பிரிவினருக்கு 1 இடமும், எஸ்சி பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு தேர்ச்சியுடன் பணி அனுபவம் இருக்க வேண்டும். இந்த பணிக்கு 18,000 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். 27 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 13. மேலும் விவரங்களை
www.zimmer.puducherry.gov.in என்கிற இணையதளத்தில் அறியலாம். ஓஎன்ஜிசி பொதுத்துறை நிறுவனத்தில் இந்திய அளவில் 737 பணிகளும் சென்னையில் 86 பணிகளுக்குமான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்த தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். சென்னையில் உள்ள ஓஎன்ஜிசி பொதுத்துறை நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் டிரைவர், ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசர், ஜூனியர் ஃபயர்மேன் ஆகிய பணிகளுக்கு 86 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் ஆகிய பிரிவில் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பணிக்கு 11 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் 3 வருட டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பாடப்பிரிவில் MSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் பிரிவில் அசிஸ்டன்ட் கிரேட் 3 பணிக்கு 1 காலியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் பிரிவுகளில் 3 வருட டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். மேலும் கனரக வாகனங்களின் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். தற்போது குறிப்பிட்ட அனைத்து பணிகளுக்கும் 12,000 ரூபாய் முதல் 27,000 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். சர்வே மற்றும் சிமெண்டிங் பிரிவில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 3 காலியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு தேர்ச்சியுடன் சர்வேயிங், ஆட்டோ, ஃபிட்டர், டீசல், டேர்னர், டிராக்டர், மெஷினிங், மோட்டார் வெஹிக்கிள், வெல்டிங், பாய்லர், எலக்ட்ரீஷியன் ஆகிய பாடப்பிரிவுகளில் ட்ரேடில் ITI தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அக்கவுண்ட்ஸ் மற்றும் அட்மின் பிரிவில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு 5 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு BCOM பட்டப்படிப்பு அல்லது ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் நிமிடத்திற்கு 30 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். கனரக வாகன ஓட்டுநர் பணிக்கு 7 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகனங்களின் ஓட்டுநர் உரிமம் பெற்று 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஃபிட்டிங், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிக்கல், வெல்டிங் உள்ளிட்ட பணிகளுக்கு 16 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட அனைத்து பணிகளுக்கும் 11,000 ரூபாயிலிருந்து 24,000 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசர் மற்றும் ஜூனியர் ஃபயர்மேன் பணிக்கு மொத்தம் 34 காலியிடங்கள் உள்ளன. சூப்பர்வைசர் பணிக்கு விண்ணப்பிக்க 12 வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபயர் சர்வீஸில் 6 மாத பணி அனுபவம் பெற்று கனரக வாகனங்களில் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஃபயர்மேன் பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சியுடன் 3 மாத தீயணைப்பு துறையில் பயிற்சி பெற்று கனரக வாகனங்களின் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஜூனியர் ஃபயர்மேன் பணிக்கு 10,000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். அனைத்து பணிகளுக்கும் 18 முதல் 30 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் உடல் தகுதி தேர்வு மற்றும் தொழில்திறன் தேர்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 20. ஓஎன்ஜிசியில் மேலும் 737 காலி பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்திய அளவில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பணிகளுக்கு ITI டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வேதியியல் பிரிவில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணி, சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் ஆகிய பிரிவுகளில் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பணி, சிமெண்டிங், மெஷினிங், ப்ரொடக்ஷன், டீசல், எலக்ட்ரிக்கல், அக்கவுண்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிய பணிகளுக்கு தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் ITI மற்றும் டிப்ளமோ படித்த இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கும் பிப்ரவரி 20 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பணிகள் குறித்த மேலும் விவரங்களை www.ongcindia.com என்கிற இணையதளத்தில் அறியலாம். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்டீல் தொழிற்சாலையில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் பாடப்பிரிவுகளில் பொறியியல் பட்டம் பெற்ற இளைஞர்கள் இந்த பணி வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்டீல் பிளான்டில் 77 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரிக்கல் பிரிவில் மொத்தம் 20 காலியிடங்கள் உள்ளன. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியரிங், பவர் பிளான் என்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், எனர்ஜி என்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் பிரிவில் மொத்தம் 31 காலியிடங்கள் உள்ளன. மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங், பவர் என்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். உலோகவியல் பிரிவில் மொத்தம் 14 காலியிடங்கள் உள்ளன.
மெட்டாலஜி மற்றும் மெட்டீரியல் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவில் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அனைத்து பாடப்பிரிவுகளிலும் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட இந்த பணிகளுக்கான ஊதியம் 20,600 ரூபாய் அளிக்கப்படும். 1/12/2018 தேதியின்படி 27 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இடஒதுக்கீடு அடிப்படையில் வயது தளர்வு உண்டு. தகுதியானவர்கள் www.vishakstil.com என்கிற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 20. இந்த வாரத்திற்கான வேலைவாய்ப்பு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.